நேயர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதியில் நம்ம செய்யக்கூடிய சூட்சம பரிகார முறையை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, எளிய முறையில் பணம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு சுலபமான வழிமுறையும் பார்க்க போகிறோம். இரண்டு பதிவு இதில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அக்ஷய திருதியினால் நம்ம செய்யக்கூடிய பரிகார முறை. அக்ஷய திருதியில் நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தங்கம் வாங்கிறது. ஆனால் அன்னைய நாளில் தங்கம் வாங்கிறத விட வெள்ளி உலோகம் வாங்கிறது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வெள்ளி உலோகம் வாங்கினா அக்ஷய திருதியில் மிகுந்த பலன் அளிக்கும் அப்படின்னு கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கஷ்டம் உடனடியாக விளக்கிறதுக்கும், கிரக தோஷங்கள் வந்து விளக்கிறதுக்கும் இந்நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகார முறைன்னு இருக்குங்க. அதை மேற்கொள்ளும் போது பல சிறப்புகள் நம்மளுக்கு நடக்கும். பூச்சி, பறவைகள், பசு, எறும்பு மற்றும் நாய்கள் இதுக்கெல்லாம் வந்து உணவிடுறது தான் அந்த பரிகார முறை. இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகார முறைங்க. இதை பற்றி சொன்னது யாரோ இல்லைங்க, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் தான் இதை பற்றி சூட்சமமாக விளக்கியிருக்காரு. இந்நாளில் எறும்புகள் கூடியுள்ள புற்றுக்களில் சிறு சர்க்கரை இல்லைன்னா அரிசி பொடி பண்ணி சேர்க்கணும், பொடி செஞ்சு சேர்க்கணும் அந்த புற்றுக்களில். நாய்களுக்கு தயிர் சாதம் இல்லைன்னா சப்பாத்தி, கோதுமையால் செய்யப்பட்ட சப்பாத்தி கொடுக்கலாம். பசுவிற்கு அகத்திக்கீரை மற்றும் பழங்கள் வழங்கணும். பறவைகளுக்கு வந்து அரிசி இல்லைன்னா தெனை இந்த மாதிரியான பொருட்களை வந்து கொடுக்கறது. இது எல்லாமே வந்து சிறப்புகளை நம்மளுக்கு அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் இவைகள் எல்லாமே கோடை காலத்தில் தாகமாக இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் அந்த கோடை காலத்தில் நீர் அருந்துறதுக்கு நம்ம வீட்டில் ஏதேனும் ஒரு வசதி செஞ்சு நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த புண்ணியம் நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க தொடரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு அக்ஷய திருதியிலையும் இந்த பரிகார முறையை நீங்கள் மேற்கொள்ளும் போது நீங்களே அனுபவ ரீதியாக உணர்வீங்க. முடிஞ்சவங்க, அதை கொஞ்சம் பண ரீதியாக நலனில் இருக்கிறவங்க, வெள்ளி பாத்திரத்தில் வயதானவங்களுக்கு குடிக்க நீர் மோர் வழங்கலாம். இது வந்து ஒரு பொதுவானது தான். மற்றபடி நீங்கள் மேற் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்கள் அக்ஷய திருதியை நாளில் மேற்கொள்ளும் போது பல சிறப்புகள் நடக்கும். நம்ம தங்கம் வாங்கிறது மட்டும் அன்றைக்கி உகந்த நாளாக நினைக்காமல் இந்த மாதிரியான பரிகார முறையை மேற்கொள்ளும் போது பல நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக செய்யுங்க. அப்புறம் சுலபமான வழிமுறையில் பணம் சேரக்கூடிய ஒரு பரிகார முறை சொன்னேன் இல்லையா, மிகுந்த மருத்துவ குணம் கொண்ட நொச்சி செடியோட சிறிதளவு வேரை எப்போதும் பர்ஸு இல்லைன்னா பேக்கெட்டில் வச்சுட்டு வந்தால் பண வரவு உண்டாகும். இது மிக மிக சுலபமான ஒன்று தாங்க. தன ஆக்ஷனம் செய்யும் சக்தி கொண்டது இந்த நொச்சி வேர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினா போதும். அடுத்து உங்களுக்கு பண தேவைகள் அதிகமாக இருக்கும்பொழுது அது வந்து உங்களுக்கு தீர்ற வரைக்கும் இதை இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகார முறையை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். தினமும் காலையில் குளித்து முடித்ததும் அந்த இடத்துலையே நின்று வாய்க்குள்ளே இருக்க நாக்கு இருக்கு இல்லையா, அந்த நாக்கை மடக்கி மேல் மேல் மேல்புறம் அந்த மேல் தாடை இருக்கு இல்லையா, அது தொடுற மாதிரி வச்சுக்கிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை 9 முறை நீங்கள் சொல்லணும். இது ஒரு வசிய வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. 9 முறை இதை நீங்கள் கூறி முடித்ததும் மார்பிளை, உங்களுடைய மார்பிளை 3 முறை நீங்கள் ஊதணும். மிக சக்தி வாய்ந்த முறைங்க. இன்னொரு முறை சொல்கிறேன், அது நீங்கள் எப்படி பண்ணணும்னா வாய்க்குள்ளே அந்த நாக்கை மடக்கி மேல்புறமாக தொடுற மாதிரி வச்சுக்கிட்டு ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும். இன்னொரு முறை சொல்கிறேன், ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும். இதை 9 முறை கூறி முடித்ததும் இந்த வசிய வார்த்தையை மார்பில் 3 முறை ஊதினோம். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறைங்க. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு பரிகார முறை. இதை மேற்கொள்ளுங்க அன்பர்களே. நான் இன்றைக்கி சொன்ன பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தான். நம்மளுடைய அன்பர்கள் அனைவரது வீட்லேயும் பல சுபிட்சங்கள், பல மங்களம், சிறப்புகள், நன்மைகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நம்மளுடைய ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அன்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பர்களே. அப்போ தான் இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.